This video is sponsored by Lakshmi Ceramics. இந்த பிக் பாஸ் வீட்டில் 90s கிட்ஸை வச்சுட்டு ஒரு மாதிரி ஜாலியாக தான் இருக்கு. இந்த WWE ஓடி பிடிச்சி ஒளிஞ்சு விளாட்றது ஜாலியாக இருக்கு. நிறைய இது மாட்டி இருக்குது பார்த்துருமா. இது பிக் பாஸ் சீசன் 3 டே 92க்கான அன்சீன். சாங் பாடி ஆடி முடிச்சதுக்கு அப்புறமா அந்த WWE ஒன்று நடந்துச்சு இல்லையா, அந்த மதிய சாப்பாடு உங்களுக்கு கொடுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் ஒரு அன்னஸ்டோன் கொடுத்ததுக்கு அப்புறமா WWE நடந்துச்சுல தர்ஷனுக்கும் சாண்டிக்கும், அதில் ஒரு குட்டி 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 அன்சீன் இருக்கு. நேற்று அது வந்து கொஞ்சம் பாதையில் கட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமே ஷெரின் வந்து பார்த்துருக்காங்க. நேற்று நடந்தப்போ வந்து எபிசோடில் காமிச்சப்ப ஷெரின் கிடையாது, ஆனால் அன்சீனில் அதை ஷெரின் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. தர்ஷன் கம்பியை தூக்கி அடிக்க சாண்டி அந்த நிப்பான் பிளாபி தூக்கி அடிக்க போக ஷெரின் ஏ நோ தட்ஸ் பிளாபி நோ அப்படிங்கிற மாதிரி சொல்ல தர்ஷன் சாண்டிக்கு ஒரு சொக்ஸ்லாம் போட, மறுபடியும் தர்ஷன் சாண்டிக்கு ஒரு ஜாக்காமர் பாதி போட, கடைசியில் தர்ஷன் இஸ் த வின்னர் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நல்லா ஜாலியாக போச்சுது. தென் அதுக்கப்புறமா அந்த நாமினேஷன் ப்ராசஸ் நடந்துச்சு எவிக்ஷனுக்காக. அதுக்கப்புறம் பெட்ரூமில் சாண்டி அண்ட் தர்ஷன் அந்த கதை இருக்குல்ல அதை பற்றி உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க. அந்த பாட்டி கதையில் தர்ஷனுக்கு தர்மன் பேர் வச்சுருக்காங்க இல்லையா, ஸோ அதை வச்சு சாண்டி கலாச்சிருந்தார் தர்ஷனை. தர்ஷனுக்கு ஆல்ரெடி அந்த தர்மன் சொன்னாலே ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு கவின் அண்ட் லாஸ்ட்டாக பேசினதை நான் பார்த்தோம். அது சாண்டிக்கு தெரியும் இருந்தாலும் எக்ஸ்ட்ரா அப்படியே வெறுப்புறாரு. உடனே கேமரா முன்னாடி திஸ் கை இஸ் டோன் நோ காம்ப்ரமைஸ் நோ ப்ராப்பர் கோஆபரேஷன் மீ ஸோ ஐ வோன்ட் டு டெல் ஹிம் தட் அப்படிங்கிற மாதிரி சாண்டி சொல்லிட்டு இருந்தாரு. பாட்டு பண்ணது அவருக்காக இல்லை, தர்ஷன் தூங்க வைக்கிறதுக்காக பாட்டு பண்ணிட்டு போல தர்ஷன் செம்மையாக தூங்கிட்டாரு. தென் அதுக்கப்புறம் இதுவரை யாருமே அகில உலகில் பண்ணிடாத சாண்டி ஒரு குக் பண்ணார்ல புலாவ், அதை கூட ஸ்டோர்ரூமில் வச்சாங்களே. ஸ்டோர்ரூமில் வச்சதுக்கு அப்புறம் சாண்டி குன்னதா ஹவுஸ் மேட் புலாவ் அப்படிங்கிற மாதிரி கேட்டு குருநாதர் கலாச்சிட்டு இருந்தார். ஆனால் அதுக்கு முன்னாடி குக் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து அந்த லெட்டர் படிப்பாங்கள என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு அதில் இங்கிலீஷ் ஒரு மாதிரி தடுத்து மாதிரி அவருக்கு தெரிஞ்சு இங்கிலீஷ் சாண்டி படிச்சுட்டு இருந்தார், அதை கலாச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் ஷெரின் அதுக்கு ஹெல்ப் பண்ணிருந்தாங்க சாண்டிக்கு. தென் அதுக்கப்புறம் அதை பேசியிருக்காங்க சொன்னேன் இல்லையா, குக் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா கவின் அதை ஆசைப்பட்டு சாப்பிடலாம்னு சொல்லிட்டு ஆம்லேட்டோட தொட்டு சாப்பிடலான்னு அதை வச்சார் புலாவை. குருநாதா ஒட்டிக்குது குருநாதா ஸ்பூனில் வரமாட்டேங்குது, ஏ இவனும் உனக்கு எடுக்க தெரியாது நான் எடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு கவினை சாண்டி கலாச்சிட்டு இருந்தார். அப்புறம் இந்த கேப்டன் டாஸ்க் வந்துச்சு இல்லையா, அந்த ரப்பர் சுற்றி டாஸ்க்கு, அதில் வந்து செம்ம பெயின் ஆகிடுச்சு போல் சாண்டிக்கும் முக்கியனுக்கும் கவினுக்கும். சாண்டிக்கு வந்து லாஸ்ட்லியாக ஹெல்ப் பண்ணாங்க, பிஸ்க் பிஸ்க் அடிச்சு விட்டாங்க மருந்து. டே முக்கியன் அப்படியே பாடி காமிச்சு நிற்கிறாப்புல ஷெரின் அப்படியே வச்சு விட்டாங்க பிஸ்க் பிஸ்க் மருந்து. அப்புறம் வெளியே உட்காந்து சாண்டி தர்ஷன் அந்த டாஸ்க்கை பற்றி பேசியிருந்தாரு. செம்ம அவளுடா கை காலில் எப்போ எப்போ அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருந்தாரு தர்ஷன். உடனே இருங்க நான் ஃப்ரெண்ட் சர்ஷனை போகிறேன், ஏண்டா இவ்வளோ அமுழுத்து நடந்துட்டுருக்கு எவன்டா தம்மி ஒருத்தர் பிடிச்சி மிச்சர் சாப்பிட்றது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு தர்ஷன் சொன்னது. வழியில் துடிச்சிட்டு இருக்காங்க, ஃப்ரெஞ்ச் ஃப்ரை செய்ய போகிறான் தர்ஷன், ஜாலியாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா மேஜிக் ஒரு அலசல் டாஸ்க் வந்துச்சு இல்லையா, அந்த டாஸ்க்கில் எல்லாம் ரெடி ஆகிட்டு இருந்தாங்க. அது காமிச்சிருக்காங்க அன்சீனில், எல்லாருமே சேர்ந்து ஷெரினை கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. போகிறது துணி துவைக்க, அதனால் எலிசபெத் ராணி பார் மேக்கப்பு. டே முக்கியனே ஷெரின் துவைச்சிட்டு இருக்கும்போது ப்ரஷ் நினச்சி முடியை பிடிச்சி இழுத்துறாத, முடி அப்படி தான் ரெடி ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி கவின் எக்ஸ்ட்ரா கலாய்ச்சிட்டு இருந்தார் ஷெரினை. தென் அதுக்கப்புறம் டாஸ்க் முடிஞ்சதுக்கு அப்புறம் கவின் ஷெரின் ஒரு சின்னதாக ஒரு சண்டை போட்டுருந்தாங்க. தர்ஷன் ஏதோ ஷெரினுக்காக சமைச்சு வச்சுருந்தாங்க போல, ஐ மேட் இட் ஃபார் யூ அப்படின்னு சொல்லிட்டு தர்ஷன் சொல்ல, ஏய் கவின் நீ எதுக்கு கை வைக்கிற, திஸ் இஸ் மேட் இட் ஃபார் மீ, திஸ் இஸ் மேட் நாட் ஓன்லி ஃபார் யூ அப்படிங்கிற மாதிரி கவின் ஏதோ கலாய்ச்சிருந்தாரு. நான் முன்னாடியே சாப்பிட்டேன் கூபை, நீ இப்போ லேட்டாக சாப்பிட்ற அப்படிங்கிற மாதிரி கூபேன்னு கவின் ஷெரின் திட்டாரு. நாங்கள் எங்கள் ஆஃபீஸ் அப்படி தான் திட்டிப்போம். அப்புறமா அந்த எபிசோடில் சாண்டி பண்ணார் லைட்ஸ் ஆஃப் ஆகிடுச்சு இல்லையா, எபிசோடு முடிஞ்சுது அப்படின்னு பார்த்தா லைட்ஸ் ஆஃப் ஆனதுக்கப்புறம் லாஸ்ட்டில் லெட்டர் எடுத்து எழுதிட்டு இருக்காங்க, அதை அப்படியே போய் தர்ஷன் பக்கத்தில் விற்கிறாங்க, அப்படியே அந்த எபிசோடை முடிக்கிறாங்க. ஸோ அன்சீனில் ஏகப்பட்டது மாட்டி இருக்குது. இன்றைக்கி நிறையா கெஸ்ட்டு வந்திருக்காங்க, அதை ப்ரோமோ ஒன்லேயே நமக்கு காமிச்சிட்டாங்க. ஸோ இன்றைக்கி எபிசோடும் நேற்று எபிசோடு மாட்டியே ஜாலியாக போகுமா இல்லை சீரியஸாக போகுமா அப்படிங்கிறத பொறுத்திருந்தா பார்க்கணும். ஸோ இந்த அன்சீனில் உங்களுக்கு என்னென்னலாம் பிடிச்சது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. இன்றைக்கி எபிசோட அன்சீன் நாளைக்கு வந்துடும், வந்துருங்க. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான் கார்த்திகேயன். மறக்காமல் லிட்டில் டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு கிளிக் த பெல் ஐகான்.